வணக்கம் நேயர்களே, காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டி வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட ரகசிய டைரியில் கிடைத்த தகவல்களை வைத்து முன்னாள் முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருப்பது பேசுபொருளாக உருவெடுத்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் பலருக்கும் இந்த நோட்டீஸ் சென்றடைந்திருக்கிறது. கூடவே தற்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெயரும் சேகர் ரெட்டியின் டைரியில் இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் பிரத்யேக செய்தியாக இன்று காலை நாம் அந்த ஆவணத்தோடு செய்தியை வெளியிட்டிருந்தோம். ஏற்கனவே எம் ஆர் விஜயபாஸ்கர், வேலுமணி, கே சி வீரமணி உள்ளிட்டோர் மீது லஞ்ச ஒழிப்பு சோதனை நடைபெற்றிருக்கும் நிலையில் இந்த சேகர் ரெட்டி ரகசிய டைரி விவகாரமும் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாக உருவெடுத்திருக்கிறது. இது அதிமுகவுக்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வி முதன்மையானதாக எழுகிறது. கூடவே துரைமுருகன், செந்தில் பாலாஜி போன்றோரின் பெயர்களும் அந்த ரகசிய டைரியில் இருப்பது திமுகவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துமா என்பன போன்ற துணை கேள்விகளும் எழுகின்றன. இந்த கேள்விகளின் அடிப்படையில் இன்றைய காலத்தின் குரல் பயணிக்க இருக்கிறது. நம்மோடு நால்வர் சிறப்பு விருந்தினர்களாக இணைகின்றனர். திமுகவில் இருந்து செய்தி தொடர்பாளர் திரு பி டி அரசகுமார், மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன், அரசியல் விமர்சகர்கள் திரு ரவீந்திரன் துரைசாமி, திரு கலை ஆகியோர் இணைகின்றனர். விருந்தினர்களுக்கு வணக்கம். திரு குபேந்திரன், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். சேகர் ரெட்டி வீட்டில் கைப்பற்றப்பட்ட ரகசிய டைரியில முன்னாள் முதலமைச்சர்கள் உட்பட அமைச்சர்கள் பெயர் இடம்பெற்றிருக்கு, அதற்கான நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கியத்துவத்தை எப்படி பாக்குறீங்க? முதல்ல பரபரப்பு கிளப்புமா சேகர் ரெட்டியுடைய டைரி அப்படின்னு நம்ம தலைப்பு வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம எல்லாம் விவாதம் பண்றோம், பல மக்கள் பார்ப்பாங்க, நாலு பேர் விவாதத்தில் கலந்துருக்கிறோம், நீங்க நெறியாளர். ஆனா இது எதை எதையோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா தவறா எடுத்துக்க வேண்டாம். சமீபத்துல சந்தானம் நடிச்ச ஒரு படத்துல, டிக்கிலோனான்ற ஒரு படத்துல ஒரு காமெடி சீன் டெலிட் ஆயிருந்தது. அந்த டெலிட்டட் சீன் வந்து வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டிருந்தாங்க, யூடியூப்ல பாத்திருப்பீங்க நீங்களும். அந்த ஒரு பைத்தியக்கார ஜெயில இருந்து சந்தானமும் இன்னொரு நடிகரும் தப்பிச்சு போவாங்க. தப்பிச்சு போகும்போது ஒவ்வொரு இடத்துலயும் தப்பிக்கிற அந்த வழியெல்லாம் தோண்டிக்கிட்டே போவாரு. ஒவ்வொரு இடத்துலயும் சந்தானம் வந்து கூட வந்த நடிகர் சந்தேகப்படுவார். அப்ப கேப்பாரு அந்த நடிகர், என்ன பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கானோ, என்ன பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கானோ கேட்டே இருப்பாரு. கடைசியில அந்த சிறை வழிய பாத்தீங்கன்னா தப்பிக்கிற இடத்துல போலீஸ்காரங்க இருப்பாங்க. அப்போ சந்தானத்துக்கிட்ட சொல்லுவாங்க, இது ஒரு சிறையில இருந்து டெய்லி தப்பிப்பாரு, இந்த இடத்துக்கு தான் வருவாரு, நாங்க திரும்ப உள்ள போக சொல்லிடுவோம், அவர் போயிருவாரு, இவர் ஒரு முழுமையான பைத்தியம்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த டைரிகள் எல்லாமே நம்மை, பத்திரிகையாளரை, பொதுமக்களை எல்லாரையுமே இந்த மத்திய அரசாங்கங்கள் யார் ஆட்சி செய்தாலும் நம்மளை எல்லாம் ஒரு பைத்தியகாரத்தனத்திலே வைத்திருப்பதாக தான் நான் கருதுகிறேன். ஏன் அதோட ஒப்பிட்டேன்னா, சகாரா டைரின்னு ஒரு டைரி இருந்தது. அந்த டைரியில யாரெல்லாம் லஞ்சம் வாங்கினா நம்ம எல்லாம் பேப்பர்ல படிச்சோம். அப்ப இருந்த காங்கிரஸ் தலைவர்கள், இப்போது இருக்கிற தேசிய தலைவர்கள் எல்லார் பெயரும் இருந்தது. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, அதை வந்து நாங்க டைரியில இருந்தது எடுத்துக்க மாட்டோம், அது ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிச்சு. அதே போன்று சேகர் ரெட்டி அவர் வந்து அந்த 2016 பண மதிப்பிழப்புக்கு பிறகு அவர் வீட்டில இருந்து எடுக்கப்பட்டது 170 கோடி ரூபாய் ரொக்கம். அதுல வந்து 24 கோடி ரூபாய், 2000 ரூபாய் புதிய தாள்கள், பல கிலோ தங்கங்கள். என்ன சொன்னாங்க, சிபிஐ கேஸ் ஐடி ரைடு முடிஞ்ச பிறகு இதுக்கு வந்து ஆதாரமே இல்லைன்னு சொல்லி அதுக்கு சிபிஐ கிளீன் சீட் கொடுத்துருச்சு. அந்த கிளீன் சீட் கொடுத்த இந்த வழக்கில் அவர் எழுதப்பட்டதாக, அவருக்கு அவர் இடத்தில் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிற டைரியில் என்ன இருந்தால் என்ன, நம்ம எத்தனையோ டைரி பார்த்துருக்கோம், சகாரா டைரி சொன்னேன், அதுக்கு 2000 ரொம்ப சமீபத்துமா சொல்றேன், 2016 முதல்ல குட்கா டைரி, அவர் முன்னாள் முதல்ல ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது கைப்பற்றப்பட்ட குட்கா டைரி. அந்த டைரியில எத்தனை பேர் பெயர் இருந்தது, டிஜிபி, ஐபிஎஸ், ஐஏஎஸ், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், எத்தனை அமைச்சர்கள் பேர் இருந்தது அதிமுகல. என்ன நடந்தது, ஒண்ணும் நடக்கல. அதுக்கு அடுத்து அதே வருஷத்துல 2017 எலெக்ஷன் நேரத்தில் விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட டைரி, தேர்தல் நேரத்தில் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்கன்னு ஐடி வந்து வெளியிட்டாங்க, அந்த ஸ்லிப்பை வெளியிட்டாங்க, அந்த டைரி. அதோட முடிவு என்னாச்சு, அந்த வழக்கிலிருந்து விஜயபாஸ்கர் வெளியே வந்துட்டாரு, வழக்கை முடித்து கொண்டு விட்டார், ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் 2019 சபேசன் டைரி, சென்னை மாநகராட்சி உள்பட எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்டராக இருக்கிற ஒரு 10-15 கோடி ரூபாய் பிடிச்சாங்க கிண்டியில், ஆலந்தூர்ல. அந்த டைரியில யார் யாருக்கு என்னென்ன பணம் கொடுத்தாங்கன்னு இருந்தது, அந்த டைரி என்னாச்சு தெரியாது. அதே வருடம் கிறிஸ்ட், நாமக்கல்ல கிறிஸ்ட் என்ற ஒரு அரசு ஒப்பந்ததாரர், உணவு சப்ளைக்காக உணவு விநியோகம் செய்கிற மாவு, பொட்டலங்கள், எண்ணெய்கள், பருப்புகள் எல்லாமே, முட்டை எல்லாமே செய்யற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தோட டைரி. அதுல என்னென்ன அமைச்சர்களுக்கு, எந்தெந்த அதிகாரிகளுக்கு, எந்தெந்த ஐஏஎஸ்களுக்கு எப்படி எல்லாம் பணம் கொடுக்கப்பட்டது எல்லாம் இருந்த அந்த டைரி என்னாச்சு.
அத்தனை டைரிகள் பார்த்து வீணா போச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப சேகர் ரெட்டி வைத்திருக்கிற டைரியில் இப்ப வந்து நோட்டீஸ் அனுப்புவது வருமானம் இத்தனை காலம் கடந்து, அதாவது அவர் வழக்கு விடுதலையான பிறகு இத்தனை நாள் கழித்து இந்த வந்து நீங்க நோட்டீஸ் அனுப்பி ஐடி எடுக்க போட வேண்டிய நடவடிக்கை என்ன? எனக்கு ரெண்டு விஷயம் தான் தெரியுது. இல்ல, முதற்கட்ட உங்க பார்வையை பதிவு பண்றீங்க. இதுக்கு முன்னாடி வந்த அந்த டைரியினுடைய நிகழ்வுகளையும் நீங்க குறிப்பிட்டீங்க. அதோடு இதை நம்ம ஒப்பிட்டு பார்த்து இதை நம்ம கடந்து போகணுமா, இல்ல இதுல இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மையை பார்த்து இது நடந்திருக்கா இல்லையா? ஒருவேளை இது நடந்திருந்தா இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் இல்லையா? நம்ம அந்த கண்ணோட்டத்தில இருந்து கடந்து போறோமா? இல்ல, நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய கூட்டம். டைரியில யாரும் சும்மா எழுத போறது இல்ல. ஆனா இது கோர்ட் ஏற்பதில்லைன்னு தான் ஒரு வருத்தமான விஷயம், வேதனையான விஷயம். ஆனால் இந்த மத்திய அரசு இப்ப நடத்துகிற இந்த சிபிஐ இடி ஐடி இதெல்லாம் பார்க்கும்போது என்ன வருதுன்னா, நீங்க இப்ப பாருங்க, திமுக அமைச்சர்கள் மீது முன்னாள் 10 வருடத்துக்கு முன்பாக வழக்கு போட்ட, சொத்து குவிப்பு வழக்கு போட்ட நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி மீது இடி வந்து இப்ப சமீபமா நோட்டீஸ் அனுப்புது 10 வருடம் கழித்து. சோ நீங்க காலம் கடந்து நோட்டீஸ் அனுப்புவதாலோ இல்ல வழக்கை விசாரிப்பதாலோ என்ன நடக்க போகிறது? இப்ப இந்த ஐடி வந்து இப்ப அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் இத்தனை பேர் மீது நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த வழக்குல என்ன நடக்க போகுது? இது திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கையா? நாங்கள் பொதுவானவர்கள், அதிமுக எங்கள் உறவு இருந்தாலும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம், வழக்கு விசாரணை நடத்துகிறோம். கடைசியில் என்ன இருக்கும்? சேகர் ரெட்டி வழக்கு முடித்து வைக்கப்பட்டது போல இந்த டைரி வழக்கும் முடித்து வைக்கப்படும். இந்த வழக்கை முடித்து வைப்பதற்காக அனுப்பப்பட்டதா, அல்லது திமுக அமைச்சர்கள் மீது நாங்கள் எடுக்க போகிற நடவடிக்கைக்கு இது வந்து நாங்கள் பொதுவானவர்கள் அப்படின்னு காட்டப்படுவதற்கா? அதுதான் நம்ம பார்க்கணும். சரி, முக்கியமான புள்ளிகளை தொட்டு பேசியிருக்கிறீங்க, தொடர்ந்து பேசலாம். திரு கலை, இபிஎஸ் ஓபிஎஸ் தொடங்கி சேகர் ரெட்டி டைரியில் முன்னாள் அமைச்சர்கள் பெயர் பல இடம்பெற்றிருக்கு, நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு. இது மறுபடியும் ஒரு நெருக்கடியை சூழ்ந்திருக்கா அதிமுகவை, எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக இது வந்து ஒரு புதிய விஷயம் வெளிப்பட்டிருக்குல்ல, அது அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும். அவங்க மறுத்தாலும் இல்லை இதில் மாட்டிக்கிற வாய்ப்பு இல்லைன்னாலும் இது ஒரு ஷாக்காக இருக்கும்ல மக்களுக்கு. அதுவும் அதே ஒரு இது வெளியிடப்பட்ட நேரம் கூட ஏதோ ஒரு பின்னாடி ஒரு கணக்கு இருக்குமோன்னு தோணுது. 4 வருஷமாக இதை வெளியிடல, இது வெளியிடுறதுக்கு 4 வருஷம் எதுக்குன்னு தெரியல. சார்ஜ் ஷீட் வெளியிட்டிருக்கோம் கழிச்சு உள்ளாட்சி தேர்தல் நாமினேஷன் முடிகிற நாளை அன்னைக்கு அது வருதுங்கிறது தற்செயலானதா? வெளியிட்டது நம்ம, அவங்க நோட்டீஸ் அனுப்புறது ஏன் தாமதம்னு கேளுங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. இது வந்து அது தாமதம், அது இதெல்லாம் வந்து பல சந்தேகங்களை கிளப்புது. பட் இது வந்து அதிமுகவுக்கு ஒரு செட்பேக் தான். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 14 அமைச்சர்கள் மீது இந்த வழக்குகள் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. அவங்க அதில் பெரிய பெரிய தொகையெல்லாம் இருக்குது, 40 கோடி, 43 கோடி, 50 கோடியெலாம் வருது அதில். அது இந்த நேரத்தில் அவங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஈவாஃபிட் இது வெளியிடப்படுவது என்பது பிரச்சனை இருக்குது. ஆனால் வந்து டோட்டலாக என்ன செய்வாங்கன்னா, அவங்க இதை மறுப்பாங்க, மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க மறுத்துருவாங்க, இது நாங்கள் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. இபிஎஸ்ஏ மறுத்துருக்கிறாரு, மாலை நோட்டீஸ் வரல. ஜெயின் ஹவாலா கேஸ்லேருந்து பார்த்துட்ருக்குறோம், அத்வானி மேலே சுக்லா மேலே இருந்த கேஸ்லேருந்து நம்ம பார்த்துட்ருந்தோம். அதில் அவங்க விடுவிக்கப்பட்டாங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தினால. அதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போச்சு. ஓகே, உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க, 1872 பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த எவிடன்ஸ் ஆக்டை தான் நம்ம இன்னும் வச்சுட்டுருக்குறோம். அந்த ஆக்ட் படி செக்ஷன் 34 இது வந்து ஒரு புக் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து அது ரெகுலர் அக்கௌண்ட்ஸில் பிஸ்னஸ் அஸ் யூஷுவல் வரும்போது தான் அதை நம்ம கணக்கில் எடுக்க முடியும். இந்த மாதிரி செப்பரேட் டைரிஸு, ஹேண்ட்பில்ஸு, லூஸ் ஷீட்ஸில் எழுதுறதெல்லாம் கணக்கில் எடுக்க, அதுக்கு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் வேணும். தெர் ஷுட் பி சம் அதர் எவிடன்ஸ் டு சப்போர்ட் தட். அது இல்லாமல் அதை இண்டிபெண்ட்டாக யாருமே நிற்காது. என்ன இதில் பெரிய ஜோக் என்ன, அந்த கேஸில் ஜெயின் பிரதர்ஸையும் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க 60 கோடி ரூபாய் ஃபாரின் ஹவாலா பணத்தை எடுத்து ஹவாலா ரூட்டில் 60 கோடி ரூபாய் கொண்டு வந்து இங்கே பலருக்கும் கொடுத்துருக்குறாங்க. அந்த பணத்தில் கிக்பேக்ஸாக வந்திருக்கு, அதாவது கமிஷனாக அவங்க வாங்கியிருக்காங்க அங்கே. அது ஹவாலா ரூட்டில் அன்அக்கௌண்டடாக வாங்கியிருக்கிறாங்க. அந்த பணத்தை வந்து அது வந்திருக்கு அந்த இடி கேஸில், அது இருக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உச்சநீதிமன்றம் தொடுத்த வழக்கில் அது இருக்குது. பட் அங்கே என்ன சொல்கிறாங்க கடைசியாக தெரியுமா, அவரை விடுவிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும், பிரதர்ஸை. அப்போ என்ன சொல்கிறது உச்சநீதிமன்றம், ஒரு கான்ஸ்பிரசி கேஸில் 2 பேர் வேணும், மினிமம் 2 பீப்புள் ரிக்வயர்டு. இப்போ இன்னொரு தரப்பை நம்ம விடுவிச்சாச்சு, அத்வானி சுக்லா விடுவிச்சாச்சு, ஜெயின் பிரதர்ஸை மட்டும் ஒரே ஒரு ஆள்களை வச்சுட்டு மட்டும் இந்த கேஸை ப்ரூவ் பண்ண முடியாது, அதனால் அவங்களையும் நான் விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க.
சட்டம் அப்படித்தான் இருக்குது. நம்ம சரி இல்ல இப்ப நியாயம் ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்துல ஒரு விஷயத்த சொன்னீங்க, உள்ளாட்சி தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்துல நாமினேஷன் முடியக்கூடிய நேரத்துல இது ஏன் வெளியே வருதுன்னு. இப்படி ஒருவேளை அதிமுகவுக்கு நெருக்கடினு பார்த்தாலும் திமுக முக்கிய பிரமுகர்கள் பேரு இடம்பெற்றிருக்குல்ல, துரைமுருகன் பேர் இடம்பெற்றிருக்கு, செந்தில் பாலாஜி பேர் அதுல எவ்வளவு வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற இதுவும் கொடுத்து நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு. அப்ப இது அவங்களுக்கான ஒரு கூடுதல் நெருக்கடியா பொதுவா தான் இதை பாக்கணுமா எப்படி புரிஞ்சு? ஐடிஐ நோட்டீஸ் நேரத்தை தீர்மானிக்கிறது திமுக கையில் இல்லை, மத்திய அரசாங்கம் தான் தீர்மானிக்க முடியும். அட் த மேக்சிமம் ஒரு மாநில அரசு தீர்மானிக்க முடியும். நான் திமுக மேலே அந்த பள்ளியை சொல்லலை, அவங்க இதை கொண்டு வந்திருக்காங்க, ஏன்னா அவங்க பேரே வந்திருக்குது. நீங்கள் அப்படி சொல்லலைல்ல, அதிமுகவுக்கான ஒரு நெருக்கடியாக தானே முதற்கட்டத்தில் அது, ஏன்னா அதிகமான பேர் 14 பேர் அவங்க தானே, எக்ஸ் மினிஸ்டர்ஸ் பேர் தானே இருக்குது, 12 பேரில் செந்தில் பாலாஜி பேரும் இருக்குது. அது அது ஒன்று இருக்குது. அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தார் அங்கே, அதிமுக அமைச்சராக இருந்தபோது இருந்தப்ப தானே செஞ்சிருக்காருங்கிறது தானே வந்திருக்கு. இப்போ அவர் திமுகவில் அவர் புனிதராகி திமுகவில் போய் அமைச்சராகிட்டார், அது வேறு விஷயம். அது வந்து அந்த இது பண்ணுவாங்க, பேப்டிசம் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி அவருக்கு ஒரு பேப்டிசம் பண்ணி அவரை புனிதராக்கி சேர்த்துக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். நம்ம பொறுத்தவரை அவர் புனிதர் ஆகலைங்கிறது தான் இந்த விஷயத்தில் இப்போ திரும்ப ரிப்பீட் ஆகுது. அவர் மேலே கேஸ் வருது, சார்ஜ் ஷீட் வருது. நான் டோட்டலாக என்ன சொல்கிறேன், இதிலெல்லாம் இந்த டைரி கேசஸ்லாம் நிற்கிறது இல்லை, அதுதான் நமக்கு புரியலை. டைரி எவிடன்ஸை வச்சு நம்ம சேகர் ரெட்டி என்ன சொன்னார், இது சாரி இந்த ஜெயின்ஸ் பிரதர்ஸ் என்ன சொன்னாங்க, அவங்க அவங்க நான் எங்கள் நாங்கள் எழுதலை நாங்கள் டைரியை. பிறகு சேகர் ரெட்டி என்ன சொன்னார், ஐ எம் நாட் இன் த ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் டைரிஸ், ஹூஸ் டைரி இஸ் இட் அப்படின்னு கேட்டார். அது யாருடைய டைரி கோர்ட்டில் கேட்டார். ஆமாம் ஆமாம், யாருடைய டைரி, நானெலாம் டைரி எழுதுகிற பழக்கமே எனக்கு கிடையாதுன்னு சொன்னார். அப்போ ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டை வச்சு இவர் கையெழுத்தான்னு பார்க்கல. சரி, அதில் சந்தேகத்தன்மை எடுப்புறீங்கல்ல, அப்போ இந்த நோட்டீஸ் போயிருக்கு, அப்போ இதுக்கு பின்னணியில் வேறு என்ன காரணங்கள் இருக்குது, என்ன செய்தி சொல்லுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, சிட்டிஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வர்ற புகார்கள் அடிப்படையில் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அவ்வளோதான், நோட்டீஸ் அனுப்புகிறதே வந்து குற்றச்சாட்டை சார்ஜ் ஷீட் பதிவு பண்ணதை அர்த்தம் இல்லை. ஆமாம், அது உண்மை. அதில் வாங்கிட்டு அவங்க சார்ஜ் ஷீட் பதிவு பண்ணுவாங்க. 4 வருஷம் கழிச்சு நோட்டீஸ் அனுப்புறதுன்னு சில சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க, இப்போ ஏன் நோட்டீஸ் அனுப்புறது அப்படிங்கிற சந்தேகத்தை நீங்களே வைக்கிறீங்க. அப்போ இதுலேருந்து என்ன செய்தி சொல்றது நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியல் காரணம் இருக்கு? 4 வருஷங்கள் நம்ம என்ற ஆதாரம் கிடையாது. ஏன் இந்த நேரத்தில் வெளியிட்டாங்கிறது, ஏன் இந்த நேரத்தில் வெளியிட்டாங்கிற சந்தேகம் வருது இல்லை, எல்லாருக்கும் வரும்ல இயற்கை, அந்த சந்தேகம் தான் எனக்கு வந்திருக்குது. அதுக்கு பின்னாடி எனக்கு ஒன்றும் ஆதாரம் கிடையாது. ஆனா 4 வருஷம் கழிச்சு ஏன் இன்னைக்கு இப்போ வெளி இந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வெளியிடணும்? அதுல திமுக அமைச்சர் நபர்களுடைய பெயரும் அதுல இருக்குது. அதனால திமுக அதை பின்னணியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக செய்யவும் முடியும். ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு திமுக கவர்மெண்ட் கேனாட் கமாண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட், இட் இஸ் அண்டர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதுல ஏதாவது நோக்கம் இருக்குதா இந்த நேரத்தில் வெளி ரெண்டு பேரையும் டிஃபேம் பண்றதுக்காக அவங்க ஏதாவது இந்த மாதிரி இந்த நேரத்தில் வெளியிடுறாங்களா அப்படிங்கிற க்வெஸ்சன் இருக்குது. அது நான் ஆதாரபூர்வமாக சொல்ல, எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கு, இயற்கையாகவே ஏற்பட்டிருக்கு, அது என்னுடைய தவறு இல்லை. இப்போ டிஃபேம் பண்ணுறதுனா இது ஆதாரம் இல்லை, நிரூபிக்கப்படாது அப்படிங்கிற ஒரு தோணி வருது. இப்போதைக்கு ஒரு ஒரு விஷயம் வந்துருச்சுல, இவங்கெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ கோடி வாங்கியிருக்காங்க, அவ்வளோ கோடி வாங்கியிருக்காங்கிறப்ப லட்சக்கணக்கில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஓ அது மட்டும் இல்லை, அவங்க என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறாங்க, ஆக்சுவலாக அந்த இந்த சேகர் ரெட்டி கேஸில் மந்த்லி பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 43,000 crore ஒரே நாளில் கொடுக்குறது இல்லை, மந்த்லி மந்த்லி பேமெண்ட் சம்பளம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்படி தான் அவங்க டைரியில் என்ட்ரி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் சிஎம்முக்கு அவங்க சம்பளம் தர்றாங்க மாதம் மாதம். அது பேரோல் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க, பேரோல் தான் போட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன செய்ய, அதில் உண்மையா பொய்யா, அது ஏன் அப்படி போடணும், அதில் ஒன்றுமே இல்லாமல் அப்படி வருமா அப்படிங்கிற க்வெஸ்சன்லாம் இருக்குது. சரி, உங்களுக்கும் பல சந்தேகங்கள் இருக்குது. திரு பி டி அரசகுமார், லஞ்ச ஒழிப்பு சோதனை ஒரு பக்கம், அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் எஸ்பி வேலுமணி, வீரமணி, எம் ஆர் விஜயபாஸ்கர், அதைத் தொடர்ந்து இந்த மாதிரி வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு, முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து அதிமுக வந்து ஒரு லஞ்ச லாவணியத்தோடு இருந்தது, ஊழல் ஆட்சி பண்ணதுங்கிறது உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இது ஒன்றும் சிபிஐ சொல்லியோ அல்லது அமலாக்கத்துறை சொல்லியோ இல்லை விசிலன்ஸு சொல்லியோ சொல்லி தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அது வெட்ட வெளிச்சமானது. நான் அடிக்கடி சொல்லுவேன்,
அந்த லஞ்சம் வாங்கினதில் ஜெயலலிதா அம்மையாருக்கு முன்னால் பின்னால்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். முன்னால் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தது, லஞ்சம் வாங்கினதில் கட்டுப்பாடு இருந்தது. அவங்களுக்கு பின்னாடி யார் யாரை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அமைச்சர்கள் ரெண்டு குழுவாக பிரிஞ்சாங்க. இபிஎஸ் அமைச்சர்கள், ஓபிஎஸ் அமைச்சர்னு பிரிஞ்சாங்க. அப்படி பிரியும் பொழுது சில அமைச்சர்கள் வந்து சீனியர்ஸ் ஜூனியர்ஸுங்கிற முத்தையிட முறையில் அவங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருந்தாங்க. அதுதான் உண்மை, வெட்ட வெளிச்சமான உண்மை. அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட இல்லை, அதான் சொல்ல வர்றேன். இப்போ அண்ணன் கலை சொன்னாங்க, இது மாதிரி வந்து செந்தில் பாலாஜி புனிதர் ஆகிட்டாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில், அவன் நல்லவனாவதும் தீவை தீயவனாவதும் அன்னை வளர்ப்பு நிலைன்னு சொன்னேன். அதாவது செந்தில் பாலாஜி மேலே எந்த குற்றமும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறதை ஒழிய குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை. நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வருகிற வரை யார் மீது யாரும் குற்றத்தை வந்து குற்றவாளின்னு சொல்லிட முடியாது. அவங்க குற்றம் செய்ததாக சில வழக்குகள் தொடுத்திருக்கலாம், சில வழக்குகள் இருக்கலாம், நடந்து கொண்டிருக்கலாம். இதில் போய் புனிதரா நான் கேட்குறேன், அவர் ஒரே உண்மை சொல்லிட்டோம், அதிமுகவில் எல்லாரும் புனிதர்னு கலை சார் வந்து சத்தியம் பண்ணி சொல்லிட்டப்போ முடியுமா அவர்னால? இல்லை, அவர் கேட்குறேன். அதாவது செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது திமுகவுக்கு தேவைப்பட்டார், திமுக அவருக்கு தேவைப்பட்டது, திமுகவை விரும்பினார், திமுகவை நாடினார், திமுக அவரை சேர்த்து கொண்டது, திமுகவிற்கு வந்த பிறகு அவர் திமுகக்காரராக முறையாக திமுகவுடைய கொள்கை என்னவோ லட்சியம் என்னவோ அதன்படி பயணிக்கிறார். அதுதான் நாங்கள் பார்க்கணும், அதுதான் திமுக பார்க்கணும். அது செந்தில் பாலாஜிக்காக தான், எனக்கு இருந்தாலும் அதுதான் திமுகவுடைய பார்வை என்ன. திமுகவிற்கு வந்த பிறகு திமுக கொள்கைக்கு கட்டுப்பட்டிருக்காங்களா, அதுதான் திமுக பார்க்கும். இதில் வந்து இப்போ டைரி பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரே சொல்கிறாரு டைரிக்கு வந்து வேல்யூஷன் கிடையாது, உச்சநீதிமன்றம் வரைக்கும் பல வழக்குகள் ஆதாரமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, சேகர் ரெட்டி என்பவர் யார்? அவர் ஒரு அரசியல் வியாபாரி, அது உலகத்துக்கு தெரிஞ்ச ஒன்று தான். மாபியா மணல் கும்பல், அதுக்கு தலைவர் சேகர் ரெட்டி, அப்படி எல்லாரோட பேசப்பட்டது தான். இது பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அறிவுசார் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியுது. அப்போ அவர் வந்து அமைச்சர்களுக்கு பணம் கொடுத்தாரா இல்லையாங்கிறதும் எல்லாம் தெரிஞ்ச ஊர் தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாத்தோடய லிங்காக இருந்தார் அவர், எங்கே எங்கே இருந்தார் புகைப்படங்கள்ல இருந்து நமக்கு ஆதாரங்கள் பார்த்துருக்கோம். வழக்கை வந்து சிபிஐ வந்து ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும், அந்த சிபிஐ வழக்கும் சரி அமலாக்கத்துறை வழக்கும் சரி. சிபிஐ வழக்கு செப்டம்பரில் முடியுது, அமலாக்கத்துறை வழக்கு வந்து பிப்ரவரியில் முடியுது. ரெண்டுமே பிஃபோர் எலெக்ஷன் முடிக்கப்படுது. அப்போ முன்னால் பிஃபோர் எலெக்ஷன் முடிக்கப்படுது அப்படின்னா, அதிமுகவை வழக்குகளிலிருந்து அதிமுக அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி செய்த மிகப்பெரிய சேவை அது. இப்போ ஏன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி இப்போ ஏன் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் உடனடியாக எல்லா நடவடிக்கையுமே வந்துடாது, அது ஒரு பெரிய தொடர் நடவடிக்கை. அதில் ஆதாரங்கள் இருந்து என்ன உண்மை அப்போ நீங்கள் பட்டியல் வெளியிட்டிருக்கீங்க, காலையிலேருந்து பரபரப்பாக பேசப்படுகிறது. நியூஸ் 18ல பட்டியல் வந்திருக்கு, டைரியில் யாராருக்கு குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பட்டியல் வந்திருக்குன்னு பரபரப்பாக பேசப்படுகிறது. இன்கம் டேக்ஸ் வந்து நோட்டீஸ் அனுப்புறாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்புறவங்க ஆதாரம் இல்லாமல் நோட்டீஸ் அனுப்ப மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னு நோட்டீஸ் அனுப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னா அதில் ஆதாரங்கள் இருக்கிறதா அர்த்தம், இருக்கிறதா பொருள். அவர் டைரி எழுதினாரா எழுதலையா, மெயின்டைன் பண்ணாரா பண்ணலையாங்கிறதா வேற. ஆனால் நோட்டீஸ் அனுப்பினா ஆதாரம் இல்லாமல் அனுப்ப மாட்டாங்க. அந்த நோட்டீஸில் யாருடைய பெயர் இருந்தாலும் அவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கில் சிபிஐ விட்டு கொடுக்கலாம், அமலாக்கத்துறை விட்டு கொடுக்கலாம். இப்போ 2020 கடைசியில் பரசுராமன் பவர் ஏஜென்ட்டு, யார் சேகர் ரெட்டியோட பவர் ஏஜென்ட்டு, 13,74,00,000 ரூபா பொறுமான உள்ள ப்ராப்பர்ட்டி வந்து 2,46,00,000 ரூபாய்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் மேலே விசிலன்ஸ் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. இந்த விசிலன்ஸ் வழக்கு எங்கே போகும்? பரசுராமனுக்கு ஏது பணம், பரசுராமனுக்கு யார் பவர் ஏஜென்ட்டு, யாருக்கு பவர் ஏஜென்ட்டு, பரசுராம ஏன் இப்படி பண்ணார், ஏன் இப்படி வந்து பத்திரப்பதிவுத்துறையிலேருந்து மோசடி நடந்திருக்கு, வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு, இதெல்லாம் எடுப்பாங்க. ஆக சேகர் ரெட்டியும் சேகர் ரெட்டியை சேர்ந்த ஆட்களும் எக்காரணத்தை கொண்டு தப்பிக்கவே முடியாது. பேரறிஞர் அண்ணா சமூக நீதியை நிலைநாட்ட துவங்கிய காலத்திலிருந்து திமுக எச்சரிக்கைகளை அச்சுறுத்தலை
மிஷாவை விட ஒரு எச்சரிக்கை ஒரு அச்சுறுத்தல் திமுக நீங்க சொல்றது அரசியல் அச்சுறுத்தல் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை அது தொடர்பா நான் கேட்கிறேன் இது வரைக்கும் நான் கேட்கிறேன் இது வரைக்கும் திமுகவில் யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்க யாராவது தப்பு செஞ்சிருக்காங்க அந்த தப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு சிறைக்கு சென்றிருக்காங்க அப்படி சொல்ல முடியுமா எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சிறைக்கு போயிருக்காங்களா தலைவர் முன்னாள் முதல்வர் எல்லாருக்குமே தெரியும் சொல்றீங்க அவங்க என்ன குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கா செந்தில் பாலாஜிக்கு நீங்க அதே அளவுகோல் தான் வச்சீங்க குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படல தண்டனை பெறுவாங்க குற்றம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சொல்ல வரல லஞ்ச லாவணியத்தில் மூழ்கிய லஞ்ச லாவணியத்தில் அரசு மூழ்கியது என்பது உண்மைதானே அது எப்படி சொல்றீங்க எப்படி மறுக்க முடியும் நீங்க செந்தில் பாலாஜிக்கு ஒரு அளவுகோல் வச்சீங்க இல்ல நீங்க சொல்றீங்க அதே அளவுகோல் தான இவங்களுக்கு இல்ல செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னாங்க எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் அன்னை மண்ணில் பிறக்கையிலே சரி அந்த பாட்டெல்லாம் இருக்கட்டும் இந்த விஷயத்துக்கு வாங்க செந்தில் பாலாஜி நிரூபிக்கப்படவில்லை அதனால ஓகே அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் அவர் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் பிறந்தையாக செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றமற்றவராகத்தான் இருக்கிறார் அவர் குற்றம் செய்தார் என்றிருப்பாருங்க ஆதாரங்கள் ஏதும் இல்லை அவர் மீது நடவடிக்கை இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அதுக்குரிய எதுவா இருந்தாலும் திமுக ஏத்துக்க தான் வேணும் நாங்க ஏத்துக்க தான் செய்வோம் சட்டம் தன் கடமையை செய்யும் யாரா இருந்தாலும் ஆனா எங்க பார்வையில் அவர் இல்ல அவர் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார் அவ்வளவுதான் செந்தில் பாலாஜி ஓபிஎஸ் இபிஎஸ் நீங்க கம்பேரிட்டிவ் பண்ணிட முடியாது செந்தில் பாலாஜி அதிமுக அமைச்சர்களை நீங்க கம்பேரிட்டிவ் பண்ணிடவே முடியாது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா செந்தில் பாலாஜி மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது மற்றவங்க எல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறீங்க குற்றவாளிகள் அப்படிங்கிறது அதாவது வந்து ஒரு குழு குற்றமா இருக்கிறதுக்கும் ஒரு தனிநபர குற்றவாளிங்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது இது வந்து இல்லங்க இது குழு குற்றங்க இது வந்து ஒரு டீம் அக்ரன்ஸ் அதுல ஒருத்தர் தானங்க அவர் பேரு இருக்கு சார் அவர் எங்கள்கிட்ட வந்ததுல இருந்து சரியா இருக்காரு சார் அவர் பண்ணாரு அவரு சொன்னாரு புனிதர் ஆயிடுவாரா அதத்தான் சொல்றேன் புனிதர் இல்ல சார் எங்கள்கிட்ட வந்ததுல இருந்து எங்கள்கிட்ட மீன் திமுகவுல வந்ததுல இருந்து திமுக கொள்கைகள் திமுக லட்சியத்தோட பயணிக்கிறாரு அவர் குற்றம் செய்யலன்றாரு குற்றத்தை நீதிமன்றத்தில் நிரூபிப்பேன்றாரு அது மாதிரி மத்தவங்க நிரூபிக்கிறதுல ஒண்ணும் இல்ல ஆனா சேகரிட்டு தலைமையில் அதிமுக அரசு இயங்குச்சுங்கிறத மறுக்க முடியுமா சேகரித்து அதிமுக இயக்கினார் என்பதை மறுக்க முடியுமா எப்படி மறுக்க முடியும் அதான் மாச பணம் கொடுத்திருக்காரு வார பணம் கொடுத்திருக்காரு மாற வாரம் 50 லட்சம் ரூபாய் 50 கோடி ரூபாய் வந்து பேங்க் பரிவர்த்தனை இருக்கு சார் அதே தானே சார் செந்தில் பாலாஜி பேங்க் பரிவர்த்தனை செந்தில் பாலாஜி எங்க எந்த பேங்க்ல டிரான்சாக்ஷன் இருக்கு சொல்ல சொல்லுங்க பாப்போம் சேகரிட்டு கிட்ட இருந்து பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கு சார் சரி தொடர்ந்து பேசலாம் திரு ரவீந்திரன் துரைசாமி எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா இந்த மாதிரி நோட்டீஸ் போய் இருக்கு இதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க இந்த சம்பவங்கள் எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை காரணம் என்னென்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் கெயின் இல்லை குறிப்பாக பாஜக மத்திய அரசில் இருக்கும்போது மோடியும் ஜெயலலிதாவும் நண்பர்கள் ஜெயலலிதாவுக்காக மோடி எதுவும் செய்வாருங்கிற ஒரு ஒப்பீனியன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து அப்போ திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் சொன்னார் என்ன லாபத்துக்கு நீங்கள் மாஞ்சி மாஞ்சி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு என்ன லாபம் உங்களை அவங்க ஏமாத்துறாங்க உங்களுக்கு ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனை கூட தரல அப்படிப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் ஏமாறுறது ஒரு பிற்படுத்தப்பட்டவர் ஏமாறுறது எனக்கு அது சங்கடமாக இருக்குன்னு இதே வார்த்தையை தான் சொன்னார் அதான் அரசியல் அன்னைக்குள்ள சூழ்நிலை மோடிக்கும் ஜெயலலிதாவுக்கு ஒரு தகராறு வந்தால் தான் அரசியல் சூடு பிடிக்குங்கிறது தான் மிகவும் அனுபவம் உள்ள கலைஞர் கருணாநிதி தெரியாததில்லை அதற்கு பிறகு தான் இந்த நத்த விஸ்வநாதன் ரைடு அந்த ஒரு ஜுவல்லரி ரைடெல்லாம் வருது பொறுப்பு கவுனர் சென்னமேனி வித்யாசார் அவங்க பொறுப்பு கவுனரை போட்டு ஜெயலலிதாவுக்கு ஓட்டி ஸ்டோர் ஃபார்கர்ன்னு தெரியாது அப்போ அவங்க பொறுப்பு கவுனரை பெரிய அளவில் மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை மோடி நண்பரா பகைவரா என்ன செய்வாருங்கிற ஒரு சஸ்பென்ஸை உருவாக்குறாங்க அந்த மீன் டைம் வந்து அதுவே ஜெயலலிதாவுக்கு வந்து சைக்காலஜிக்கலி பெரிய ப்ளோ அந்த அடுத்த காலகட்டத்தில் உடலும் பாதிக்கப்பட்டு ஜெயலலிதா இயற்கையாகவே மரணம் அடைஞ்சிடுறாங்க என்னோட கருத்து இயற்கையாங்கிறது ஸோ அதுக்கு அடுத்த கட்டத்தில் வந்து அதிமுகவை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுன்னு பாஜக நினைக்கிறாங்க அதுதான் செக்ரட்டேரியட்டில் உள்ள ராம்மோகன் ராவ் ரைடு சேகர் ரெட்டி ரைடு இந்த மாதிரிப்பட்ட ரைடுகள் அப்போ அதில் வருது கிறிஸ்டி ரைடு வருது செய்யாத்துறை ரைடு வருது செய்யாத்துறைங்கிறது வந்து அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட நீ செய்யாத்துறைன்னா பன்னீர்செல்வத்துக்கு ஆளு நினைச்சோட எடப்பாடி பழனிசாமிக்கு அதாவது அன்னைக்கு கருதப்பட்டது கிறிஸ்டி ரைடும் அந்த கிறிஸ்டி ஃப்ரைடு கிராம்ஸ் வந்து நாமக்கல் கம்பெனி அவங்க எல்லா காலத்திலையும் இருந்திருக்காங்க அதிமுக காலத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க அந்த ரைடு எல்லாமே அதெல்லாம் இடையில அப்படி நிற்குது அப்போ வரும் நிற்கும் ஒரு எலெக்ஷனுக்கு முன்ன வரும் எலெக்ஷனுக்கு பிறகு நிற்கும்
இப்போ இப்பொழுது வந்து அடுத்த கட்டத்தில் அதிமுக இரட்டை தலைமை இன்ஸ்டால் ஆகிட்டு ஒற்றை தலைமையாக சசிகலா வந்துடக்கூடாது, யாரும் சசிகலாவுக்கு ஆதரவாக நின்றுடக்கூடாதுங்கிறது தான் எல்லா ரேடுகளுக்குமே பின்னணி. இந்த இந்த சரியான புள்ளி சரியான பார்வையோடு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிய முடியும். அதற்கு பிறகு பாஜக மீண்டும் மீண்டும் கெயின் கெயின்ங்கிறதுலே போகிறாங்க. குறிப்பிடத்தக்க அளவு அவங்களுக்கு கெயின் வரல. ஒரு அஞ்சு சீட்டு எடப்பாடி பழனிசாமி நடிகர் ரஜினிகாந்த் வந்து பின்னடைவுன்னு சொல்லிட்டு போனதும் பின்னடைவும் இல்லை முன்னடையும் இல்லைன்னு ஒரு அஞ்சு சீட்டு கொடுத்தாரு. அதற்கு பிறகு ஒரு 20 சீட்டு சட்டம் பண்ண கொடுத்தாரு. அதில் ஒரு 4 சீட்டு அவங்க வந்திருக்காங்க. ஒரு மினிமம் கெயின் 4 சீட்டு வந்துட்டாங்க. இப்போ அதிமுக வந்து இரட்டை தலைமையாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் இவங்க அந்த கெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு பாஜக தரப்பு நினைக்கிறாங்க. இயல்புதான், அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த கெயினை இன்க்ரீஸ் பண்ணணும்னு பாஜக நினைக்குது. வருமான வரித்துறை மூலமா அந்த நகர்வை மேற்கொள்றாங்க. எலெக்ஷன் கமிஷன்ல வந்து சசிகலாட்ட எம்பி இருந்து எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, மெஜாரிட்டி 37 எம்பி இருந்தாங்க. எப்படி பண்ணாங்க? நேற்று வந்து எங்களுக்கு இதை பார்த்துக்கிட்டு ஃபைசல் பண்ணதுக்கு டைம் இல்லைன்னு இரட்டையில ப்ரீஸ் பண்ணானாங்க. இப்போ ப்ரீஸ் பண்ணாங்க இல்லைங்க, 100,000 பக்கம் இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு படிக்க முடியல. அதனால அப்போ அது எடுத்த எடுப்புலே தெரியுமா யார்கிட்ட இருக்குன்னு. அப்போ அங்கே கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் நான் நோக்கம், அங்கே கொடுக்கக்கூடாதுன்னு தான் நோக்கம். ப்ரீஸ் பண்ணாங்க. அது பிறகு இபிஎஸ்சி ஓபிஎஸ்சியும் சின்னமேனி வித்தியாசரோட டைரக்டாகவே ஒன்றுக்கு ஒன்று சேர்த்து வச்சு கொடுத்தாங்க. இப்படியே கொடுத்துட்டு போனாலும் கூட இபிஎஸ்சும் இன்னொரு ஜெயலலிதா தான். ஜெயலலிதா மோடி வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டாரு. அந்த மத்திய அரசு அதிகாரம் தனக்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டி அதில் உள்ள கெயின்களை டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி வந்து ஜெயலலிதா பெற்றுக்கிட்டாங்க. அதில் எந்த கெயின் இல்லைங்கிறத தான் திமுக கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் நாசுக்கா சுட்டி காட்டினார். அதே மாதிரி எடப்பாடி வந்து ஒரு என்னதான் நீங்கள் டம்மி பொம்மை அது இதுன்னு சொன்னால் கூட மெட்டீரியலாக வந்து ஒரு ராய்சபா கொடுத்தாரா, என்ன கெயினை கொடுத்தாரு? பொலிட்டிக்கல் கெயினில் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்து நம்ம கரெக்டாக ஓரத்தோடய பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் ஓகே, அவர் பிஜேபி கூட இருக்காரு, சவுத்தில் பிஜேபிக்கும் கொஞ்சம் ஆதரவு இருக்கும்போது அவர் ஓகே தான் பன்னீர்செல்வம் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் பேர் இதில் வருது. ஸோ ஹோலாக வந்து இவங்க ஒரு கலெக்டிவ் டிசிஷன் எடுத்துக்கிட்டு வந்து நாளைக்கு பாஜக கூட்டணி வேண்டான்னு கூட சொல்லிடலாம். ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து கட்சி நலம் தான்னு கூட சொல்லிடலாம். ஸோ பாஜக வந்து அதிமுகவை தன்னோட பிடிக்குள்ள கரெக்டாக வச்சுக்கிட்டே அதை கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்போதான் அவங்க வந்து ஜெயலலிதா மாதிரி டிச் பண்ணாமல் நம்ம கூட கரெக்டாக இருப்பாங்கங்கிற ஒரு அடிப்படையில் இது அனுப்பப்பட்டிருக்கலாம். 4 வருஷம் கழிச்சு அதுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. 4 வருஷம் கழிச்சுன்னா ஏற்கனவே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எடப்பாடிக்கு 40 வந்துட்டு மோடிக்கு 30 சொல்லிட்டாங்கன்னா அந்த கருத்தை உருவாக்கி வந்து மோடி தான் மைனஸ் எடப்பாடி பிளஸ்ன்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே. அப்போ அப்படியெல்லாம் பண்ண விடாமல் அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டே வைக்கணுங்கிறதான் இது. பட் 4 வருஷம் கழிச்சுக்கிறது ஐடி விஷயங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இது சம்பந்தமான அண்ணன் சொன்ன மாதிரி பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்குதா, ஓப்பன் டிரான்சாக்ஷன் இருக்குதா, என்ன வகையில் டிரான்சாக்ஷன் இருக்குங்கிறதெல்லாம் ஓரளவு எடுக்காமல் இருக்கவும் மாட்டாங்க. ஸோ இது எப்படி போகுது, என்ன திசையில போகுது, இது குபேந்திரன் சொன்ன மாதிரி உஸ்வானமா, திமுகவுக்கான எச்சரிக்கையாவும் திமுகவுக்கான எச்சரிக்கைங்கிற அளவுக்கு நான் அதை, செந்தில் பாலாஜி பேர் இருக்கு, துரைமுருகன் பேர் இருக்குங்கிறாங்க. இது பொதுப்படையா வந்ததுன்னா அது வந்தது, அவங்க அதை லீக் பண்ணாங்கன்னா நம்ம அதை எடுத்துக்கலாமே தவிர, லீக் பண்றதை வர அதை எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ வந்து அதிமுக தங்களோட கண்ட்ரோல் பண்ண வைக்கணும்னு நம்ம வந்து அதை யூகிக்க முடியும். அடுத்த லிஸ்ட் வந்ததுன்னா நம்ம குபேந்திரன் சொல்றாருல, கூட்டணி கட்சி கூட்டணி கணக்குகளை தாண்டி ஒரு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இதை பார்க்கணும் அப்படின்னு. எச்சரிக்கை விடுக்கக்கூடிய விஷயமா நான் பார்க்கல. அதிமுக வந்து தங்களோட கைக்குள்ள வச்சிருக்கிறது தான் பார்க்குறாங்களே தவிர, திமுகவுக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டை பாஜக எடுத்ததான் நான் கருதல. இதில் நான் தெளிவாக சொல்கிறேன், இன்னைக்கு போட்டிருக்க கவர்னர் வந்து டைரெக்டாக மோடிகிட்டையும் அமித்ஷாட்டையும் பேசக்கூடிய கவர்னர். தெளிவாக சொல்கிறேன், குப்பனோ சுப்பனோ போய் நான் ஸ்டாலினுக்கு ஆளுன்னோ நான் எடப்பாடிக்கு ஆளுன்னோ, குப்பனோ சுப்பனோ இந்த ஒரு குப்பனோ இன்னொரு சுப்பனோ போய் நான் எடப்பாடிக்கு ஆளுன்னு ஒரு இந்த கவர்னர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆளுன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நான் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கு ஆளுன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. பிஜேபியில் இருந்து தான் சொல்கிறேன் அந்த அவங்கள ரவிசங்கர் பிரசாத்தை போட்டிருந்தா அது நடக்கும். ரவி வந்து டைரக்டா மோடிகிட்டையும் அமித்ஷாட்டையும் டீல் பண்ணக்கூடிய ஆளு. அரசியல் ரீதியாட்டும் மோடியும் அமித்ஷாவும் என்ன நினைக்கிறாங்களோ எதுங்கிறது வந்து ரவிக்கு டைரக்டாவே தெரியும். அதுக்கு வந்து இங்க உள்ள தமிழக பாஜகவோ யாரும் வந்து அதை ரவிகிட்ட அப்ரைஸ் பண்ண வேண்டியதில்ல. ரவிசங்கர் பிரசாத்னா இவங்க அப்ரிசியேஷனுக்கும் பொலிட்டிஷியன் ஆட்டு உள்ள இதுவும் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதுதான் முடிஞ்ச முடிவு நான் சொல்லல, அந்த டிஃபரன்ஸ் அதுக்குள்ள இருக்குங்கறத மட்டும் நான் சுசகமா சொல்றேன். சரி, ஒரு புதிய கோணத்தையும் விவாதத்தையும் எழுப்பி இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு காலத்தின் குரல் தொடர்.
காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு குவேந்திரன், அரசியல் ரீதியா இதுபோன்ற சோதனைகள் நோட்டீஸ்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏற்கனவே எம் ஆர் விஜயபாஸ்கர், வேலுமணி, கே சி வீரமணி தொடங்கி இந்த மாதிரியான வருமான வரித்துறை நோட்டீஸ் வரைக்கும் வந்திருக்கு. இதுல இருந்து என்ன அரசியல் ரீதியான செய்திகளை நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்ல, மாநில அரசு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக நடத்துகிற சோதனை வேறு, இந்த இன்கம் டாக்ஸ் அமலாக்க பிரிவு சிபிஐ இது நடத்துகிற விஷயங்கள் வேறு. நீங்க ஆரம்பத்துல இவங்க எல்லாம் விவாதத்துல கலந்துகிட்டா பேசுற அதிமுக நெருக்கடியான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. உண்மையில அதிமுக நெருக்கடியா கிடையாது. ஏன்னா இதை விட பலம் வாய்ந்த ஒரு குட்கா வழக்கு இருக்க, எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் இத்தனை பெரிய வழக்கு எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் லஞ்சத்தொகை மட்டும் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது இந்த குட்கா வழக்குல. தமிழ்நாட்டுல மட்டும் வெறும் ஒரு 2.5 வருடங்களில் தடை செய்யப்பட்ட அந்த குட்கா பொருள் தடை செய்யப்பட்ட காலத்தில் இருந்து பிடிபட்ட காலத்தில் 400 கோடி ரூபாய், அதாவது ஓரளவுக்கு விஷயம் தெரிந்து. இன்னும் நீங்க இன்னும் டீப் ரூட்ல போனீங்கன்னா, மத்திய அரசு பணியில் ரயில்வே துறை, மத்திய சுகாதாரத்துறை, உணவுத்துறை அதிகாரிகள், இன்னும் பல்வேறு அதிகாரிகள் இன்னும் சிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஊழலே காணாம போச்சு. சோ நீங்க இந்த சேகர் ரெட்டி விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் பிடிபட்ட உடனே 2 முறை ஜாமீன், 3 முறை ஜாமீன் மறுக்கப்படுகிறது. டெல்லியில இருந்து வந்து சிபிஐ தான் அவர் ஹேண்டில் பண்றாங்க. இதுல அவர் பிடிபட்டது நோக்கம் என்னன்னா, அப்போ ரவீந்திரநாத் சாமி சார் கூட சொன்னார் ஒரு விஷயம், பாஜக சில தேவைகள் ஏற்பட்டது, அதிமுக அரசை வந்து எப்படி கையாள்வதுன்னு. உண்மையிலே என்னன்னா, இவர் சேகர் ரெட்டியும் இருந்து என்ன விதமான ரகசியங்களை பெற முடியும், அவர்கிட்ட இருந்து ரகசியங்களை பெறுவதில் தான் அவங்க அக்கறை காட்டினார்கள் தவிர, அந்த வழக்குல ஒண்ணுமே இல்லை, விடுதலை பண்ணிட்டாங்க, ஆதாரமே இல்லைன்ட்டாங்க. கிட்டத்தட்ட அவர் டிமானிசேஷன், பொருளாதார பணமதிப்பிழப்புல நீங்க பாத்தீங்கன்னா வியாபாரமே கிடையாது, யாரும் எந்த பொருள் வாங்க முடியல, ஏன்னா யாருக்கும் ரொக்கமே கிடையாது. மக்கள் வந்து போய் ஏடிஎம் வாசல்லையும் வங்கி வாசல்ல நின்று பணத்தை மாத்த முடியல. ஆனா சேகர் ரெட்டி சொல்றாரு, நான் மணல் வித்த காசுங்கிறார். மணல் வந்து இந்த செப்டம்பர் அந்த பணமதிப்பு அறிமுகப்படுத்த நாளிலிருந்து டிசம்பர் மாதத்திற்குள் இத்தனை கோடி சம்பாதித்திருக்க முடியுமா? வரும் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுவும் 24 கோடி புது நோட்டுகள். தன்னுடைய அதிகாரத்தை மீறி திருப்பதி தேவஸ்தானத்தில் உள்ள அவர் அந்த அந்தஸ்தை பயன்படுத்தி பணத்தை மாற்றி இருக்கிறார், இதுதான் குற்றச்சாட்டு. ஆனா அதுக்கெல்லாம் ஏதாவது இவங்க தீர்ப்பு கொடுத்தாங்களா? கிடையாது. இதுல இன்னொரு பின்னணி விஷயம் என்னன்னா, சேகர் ரெட்டி மூலமாக இந்த அதிமுக அப்போது இருந்த ஆளுங்கட்சியை வளைப்பதற்கு என்னெல்லாம் நமக்கு தேவை, அதையெல்லாம் பெறுவதற்கு நடத்தப்பட்ட ஒரு நாடகமாகத்தான் அது பார்க்க வேண்டியிருக்கு. இப்பயும் அதான் நடக்குது. ஐடி மூலமா மறுபடியும் அதிமுகவுக்கான ஒரு அழுத்தமா தான் இதை பாஜக கொடுக்குது. அரசியல் கணக்குல நம்ம அப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி கூட குறிப்பிடுறாரு. அதிமுகவை மையப்படுத்திய ஒரு நகர்வு தான் இது அப்படின்னு. இல்ல இல்ல, நீங்க இப்ப யாரு இரண்டு பேர் இரட்டை தலைமையும் சொல்றாரு, யாராவது ஒருத்தர் வந்து பாஜக எதிர்க்க முடியுமா? ரெண்டு பேரும் அடுத்த நொடியே வரவேற்று அறிக்கை விடுகிறார்கள். பாஜக எதிர்த்து பேசவே முடியவில்லை. நீங்க சிஏஏ சட்டம் உள்ள சட்டமன்றத்துல கொண்டு வரும்போது அதற்கு முன்பே வாக்கு வெளியே போயிடுறாங்க. நீட்டை பத்தி பேசினா அதுக்கு வெளியே போயிடுறாங்க. உள்ள ஆதரிக்கிறாங்க, வெளியே முடியாதுங்கிறாரு எடப்பாடி. நீட்டு எப்படிங்க எல்லா சுப்ரீம் கோர்ட்லாம் உத்தரவு போட்டுச்சு, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு மீற முடியுமான்னு கேட்கிறாரு. அப்போ பாஜகவை எந்த வகையிலும் எந்த பின்னணி எந்த சட்டம் நீங்க கொண்டு வந்தாலும் பாஜகவை எதிர்ப்பதற்கு அதிமுக தயாராக இல்லை. இதற்கு பின்பு நீங்க வந்து பாஜக வந்து அதிமுக வளைப்பதற்கு மிரட்டுவதற்கு தேவை என்ன இருக்கிறது? இல்ல, அதிமுக இடத்துல பாஜக அமர்வதற்கு பார்க்கிறது அப்படின்னு இந்த விவகாரம் இல்ல, தொடர்ச்சியா சமீப நாட்கள்ல அந்த மாதிரியான நிறைய செய்திகளை கேள்விப்படுறோம்ல. இப்ப பாஜகவினர் என்ன சொல்றாங்க, 2026ல 150 இடங்களில் நாங்க வெற்றி பெறுவோம், அதை நோக்கிதான் நாங்க சென்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதிமுக இருந்து கூட அந்த மாதிரி குரல் வரல, பாஜக இருந்து வருது. இப்ப இதையெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணி பாக்குறது? நிச்சயமா ஒரு அதிமுக ஒரு திராவிட கட்சி, இரண்டு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கிறது, வாக்கு வலிமையா இருக்கிற கட்சி, வேற எந்த தேசிய கட்சி ஊடுருவ முடியல. அதிமுக அழிந்தால்தான் பாஜக வந்து இங்க உட்கார முடியும், வளர முடியும், அந்த சித்தாந்தத்தில் தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இது எல்லா பல மாநிலங்களில் பாஜக பயன்படுத்திய செயல்படுத்திய திட்டம் தான் இந்த திட்டம். அது அதிமுக உணர்தா உணர்லையான்னு அந்த தலைமைகளுக்கு தான் தெரியும். ஆனால் பாஜகவை ஏன் எதிர்க்க முடியவில்லை என்றால், ஆரம்ப காலத்திலிருந்து சேகர் ரெட்டி, குட்கா, ஆர் கே நகர் எலெக்ஷன் எல்லாம் பயன்படுத்தி கொண்டார்கள். கிறிஸ்டி எல்லா டைரியிலும் உங்க பெயர் இருக்கு, எல்லா விஷயத்திலும் ஐஎஸ்ஐ சொல்ல போனா அந்த கிறிஸ்டி டைரியில பாத்தீங்கன்னா இன்னும் இதை விட வந்து வலிமையான ஆதாரங்கள் கிடைச்சது. டெலிபோன் நம்பரோட எழுதியிருந்தாங்க, எந்தெந்த நம்பர்ல எந்தெந்த அமைச்சர்களுடைய பிஏக்கள், எந்தெந்த அதிகாரிகளுக்கு எந்தெந்த நபர்களை பிடித்தால் பணம் கொடுக்க முடியும்னு இவ்வளவு விசாரணை நடத்தி அந்த வழக்கு ஒன்றுமே இல்லை. சோ நீங்க இது கடைசியில ஒரு கண் துடைப்பா தான் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதை நம்ம பரபரப்பா விவாதிச்சாலும் கடைசியில் முடிவு வந்து பெரும் ஏமாற்றமாக இருக்கிறது. இதுல என்னன்னா,
இப்ப இவங்க என்ன கொண்டு வராங்க, 4 வருஷம் கழிச்சு இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்ப விளைவு என்னன்னா, இப்ப நான் சொன்னது ஏற்கனவே சொன்னதான், முதல் சுற்றுல சொன்னதான், அதிமுக ஆட்சி அமைந்த 2011 திமுக அமைச்சர்கள் மீது வழக்கு போடுகிறார்கள். அந்த வழக்குல வந்து நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், செந்தில் பாலாஜி உட்பட எல்லாரு பேரும் வழக்கு இருக்கு. அந்த வழக்கில் ஈடி வந்து இப்போ நோட்டீஸ் அனுப்புறாங்க, எத்தனை வருடம் கழித்து, 10 வருடம் கழித்து. அப்போ உங்களோட நோக்கம் என்ன, 10 வருடம் கழித்து நீங்க அந்த வழக்குல என்ன புலன் விசாரணை செய்து விட முடியும்? உங்களுக்கு முகாந்திரம் இருக்கலாம், வழக்கு போடுவதற்கு முகாந்திரம் இருக்கலாம், ஆனால் அந்த வழக்குல அனிதா ராதாகிருஷ்ணன் அப்பீர் ஆயிட்டாரு, செந்தில் பாலாஜி மட்டும் தான் விலக்கு பெற்று, மத்த எல்லாருமே அப்பீர் ஆயிட்டாங்கிறாங்க. அப்போ நாங்க என்ன சொல்றாங்க, பாஜக அரசு, மத்தியில் இருக்கிற பாஜக அரசு, நாங்கள் பொதுவாக இருக்கிறோம், நாங்கள் அதிமுக மீது நடவடிக்கை எடுக்கிறோம், திமுக மீது நடவடிக்கை எடுக்கிறோம், தேவைப்பட்டால் யாரை எப்படி வளைக்க வேண்டுமோ அப்படி வளைத்துக் கொள்வோம். அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் இவங்க வழக்கு போடுவதாக நான் கருதுகிறேன், நோட்டீஸ் அனுப்புவதாக கருதுகிறேன். ஏனென்றால் இதில் நீங்க முடிவா வந்து ஒரு 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 நிரப்பு யாராவது ஒரு அதிகாரி, ஒரு அரசியல்வாதி சிக்கி இருக்காங்களா? கிடையாது. நீங்கள் குற்ற வழக்குல சாதாரண கீழ்மட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் தான் சிறைக்கு போயிருக்கார். அங்க இருக்கிற ஒரு அரசியல்வாதியோ இல்ல மிகப்பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாராவது சிக்கி இருக்கிறார்களா? கிடையாது. அப்படி இருக்கும் போது இந்த கண் துடைப்பு வந்து வேலை வந்து பரபரப்புக்கும் விவாதத்திற்கும் நல்லா இருக்குமே தவிர, உண்மையில் இது வந்து ஒரு நல்ல ஒரு வகையில் தீர்ப்பாகவோ, நாட்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை, இந்த லஞ்ச வாங்குறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்காது. சரி, திருக்கலை குவேந்திரன் பாயிண்ட்டை ஏத்துக்கிறீங்களா? இல்லை, அதாவது வந்து ஒரு விஷயம் என்னன்னா, பாஜகவினுடைய எல்லா விஷயங்களுக்கும் அதிமுக அரசு அடிபணிந்ததுன்னு சொல்ல முடியாது. கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக அவங்க உறுதியாக பாஜகவை எதிர்த்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் அடிபணியிலேங்கிறது தான் உண்மை. எதில் அணிஞ்சாங்க, இருமொழி கொள்கையில் பண்ணாங்களா, காவிரி பிரச்சனையில் மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாதுங்கிறப்ப ஆணையம் அமைப்பதற்கு தயங்கும் போது பாஜக மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தது அதிமுக அரசு. அதே மாதிரி நீட்டு விவகாரத்தில் அதிமுக அரசு எப்பயுமே விட்டு கொடுக்கல, எந்த விஷயத்தில் எப்போ விட்டு கொடுத்துச்சு, எப்பயும் ஒரு உதாரணம் சொன்னாரு, சமீபத்திய உதாரணம், சிஏஏக்கு ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணாங்க, உள்ள ஆதரவு சொல்லிட்டு வெளியே வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, சிஏஏ வந்து அவங்க பல்ட்டி ஏற்கனவே அடிச்சிட்டாங்க, அவங்க அங்கே ஆதரிச்சிட்டாங்க, 2021 தேர்தலுக்கு முன்பே பல்ட்டி அடிச்சிட்டாங்க, ஆதரிச்சது நாங்க ஆதரிச்சது, நாங்க அடிச்ச பல்ட்டியை விட்டுருங்க, அடிக்காத பல்ட்டி, நாங்க அதை வந்து அந்த சிஏஏ வந்து வித்ரா பண்ண சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு நாங்க வற்புறுத்துவோம் சொல்லி அவங்க ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அந்த ஸ்டாண்ட் குழப்பமான ஸ்டாண்ட்ல தான் அவங்க வெளியேறினது அந்த நேரத்தில். ஆனா நீட்டு விவகாரத்துல அவங்க வெளியேறல, இருந்துதான் எல்லாம் பேசி. சி வி சண்முகம், பாஜகவால தான் நாங்க தோக்குறோம்னு சொன்ன உடனே ஒரு பக்கம் கூட்டறிக்கை உடனே வருது, ஓபிஎஸ் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது மத்தியானம், மாலையே கூட்டறிக்கை வந்து இதுக்கு வாய்ப்பு இல்ல, இணக்கமா இருக்கு, பாஜக கூட்டணி தொடரும்னு இவங்க சைட்ல இருந்து ரொம்ப வேகமா அறிக்கை எல்லாம் வருது. இல்ல கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கும் போது, அது இல்லை என்று மையத்துல இருந்து அறிவிப்பு வராத போது, தனிப்பட்ட சிலர் கருத்துக்கள் வரும்போது அந்த கருத்துக்களுக்கு எதிராக தலைமை வந்து அறிக்கை விடுறது என்பது சகஜமான விஷயம் தான். தோத்தம் சொல்றது அதை வந்து தலைமையினுடைய முடிவா வரல, அது கட்சியினுடைய முடிவா, அது வரல, ஒரு தனிநபருடைய முடிவா வருது. இல்ல, அது இல்ல இங்க பேச்சு, அந்த பதட்டத்தை தான் நிறைய பேர் சொல்லி கேக்குறாங்க, ஏன் இவ்வளவு அவசர அவசரமா ஒரு அறிக்கை, மாலையே ஒரு கூட்டறிக்கை, வார்த்தைகளை எல்லாம் கூட எனக்கே அதுல சந்தேகம் இருக்கு. உதாரணமா, ஏன் பாஜகவோட போய் சேரணும், ஏன் பாமகவோட கூட்டணி சேரணும்னு சொன்னா, தேர்தலுக்கு முன்னாடியே கேட்டேன், சேராம இருந்திருந்தா அவங்க ஆட்சியை கூட பிடிச்சிருக்கலாம், சேர்ந்ததுனால அவங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்பட்டுச்சு, ரெண்டு பேரோடய சேர்ந்ததுனாலையும். இந்த ரெண்டு பேர் ஒரு கூட்டணின்னாங்க, நம்ம கொஞ்சம் கொடுக்குறோம், அவங்க கொஞ்சம் கொடுக்கணும், இங்க பார்த்தா அவங்க எடுக்கிறாங்க கொடுக்கல, யாரு அந்த ரெண்டு கட்சியுமே, கூட்டணி கட்சிகள். பாமகவோட சேர்ந்தா தலித்து ஓட்டு 80% போயிடுச்சுங்க, அதிமுக விட்டு திமுக போயிடுச்சுங்க, வட மாவட்டங்கள்ல 80% ஓட்டு போச்சு, அவங்க இன்னும் புரிஞ்சுக்கலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? பாமக வெளியேறிட்டாங்க, இவங்க வெளியேற்றல, பாஜக அதே மாதிரி தான். நீங்கள் இஸ்லாமியர்கள் வாக்குகளில் பெரும்பகுதி 60% 70% திமுக போச்சு, அப்போ என்ன அர்த்தம், இவங்களுக்கு அந்த அளவுக்கு பாஜகவுடைய வாக்கு இவங்களுக்கு கிடைச்சிச்சா? எங்கே இருக்குது பாஜகவுக்கு இங்கே, ஏன் அவங்களோட தொடர்பு வச்சுட்டு இருக்கிறாங்க? அவங்களும் சொல்கிறாங்க பாஜகவின் கைப்பாவை அதிமுக இருக்குன்னு சொல்லி. கைப்பாவின்னு சொல்ல முடியாதுங்க, கூட்டணி தர்மத்தில் அது வந்து அந்த கணக்கு தவறு. அடிமையாகி தான் போனாங்களா? ஏன் போனாங்க? நஷ்டம் தான், அதுவும் நஷ்ட கணக்கு தான். ஏன் அங்க போனாங்க?
அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க, அந்த கணக்கு தவறா இருக்கு. அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க, அந்த கணக்கு தவறா இருக்குங்க. அந்த கணக்கு தவறா இருந்த பிறகு அவங்க திருந்த வேண்டிய காலம் வந்துருச்சு. நான் சொல்றேன், இப்பயும் தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம வேற குற்றங்கள் சாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா நடைமுறையில் என்ன நடந்துச்சு? ரத யாத்திரையை தடுத்தாங்க, தினமும் கைது பண்ணாங்க, விநாயகம் கைது பண்ணாங்க, தினமும் நடந்துச்சு, விநாயகம் தினமும் நடக்கல, நடக்க விடாம கைது பண்ணாங்க, தினமும் கைது நடக்கலங்க, தூக்கினாங்க, தினமும் கைது பண்ணாங்க, தினமும் நடந்துச்சு, ஒரு அடி கூட நடக்க விடல, உடனே நடக்கலையா? ஒரு அடி கூட நடக்கலையா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணு. முருகன் வேல் யாத்திரையா? நடக்கவே இல்லை. எத்தனை விவாதம் நடத்தி இருக்கோம், எத்தனை விவாதம் எங்க நடந்துச்சு? ஒவ்வொரு நாளும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் அரெஸ்ட் பண்ண என்ன இது? ஒவ்வொரு நாளும் எதுக்கு அரெஸ்ட் பண்ணு? ஒரே நாள் அரெஸ்ட் பண்ண அது முடிஞ்சிருக்கணும்ல. உள்ள வச்சிருமா? உள்ள வச்ச முடியுமா? சட்டத்துல இடம் இருக்கான்னு பாருங்க. ஊர்வலம் நடந்துச்சா நடக்கலையா? பேரணி போலயா? ஒரு கூட்டணி கட்சி நடத்துற யாத்திரைய நடத்த விடாம கொள்கை ரீதியாக எதிர்த்து நின்னு உறுதியா ஒவ்வொரு நாளும் அரெஸ்ட் பண்ணாங்க. அது ஊர்வலத்தை ஊர்வலத்தை அலோவ் பண்ணல, ஏன்னா விநாயகர் சதுர்த்தி சிலைகளை வைக்க அனுமதிக்கலை. இதெல்லாம் வந்து நீங்கள் எடுபடி அரசு செய்கிற விஷயமா? ஒரு எடுபடி அரசு இதெல்லாம் செய்யாது. சரி, இப்போ நிறைவாக என்ன சொல்கிறீங்க இந்த விஷயத்தை? அந்த விஷயம் நான் என்ன சொல்கிறேன், பாஜகவோட கூட்டணி கூடாதுன்னு தான் சொல்கிறேன் நான். அதிமுக புத்திசாலித்தனமாக பாஜக கூட்டணியிலேருந்து விலகி வரணும். அவங்களுக்கு நல்ல நேரம், பாமக அதுவே வெளியே போயிடுச்சு. என்ன பாஜக அதுவாக போகாது, உங்களை அழிக்கிற வரைக்கும் உங்களோட தான் இருக்கும். நீங்கள் இங்கே ஏதோ ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் நீங்கள் நினைக்கலாம், மத்திய அரசாங்கம் இருக்குது ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் நினைக்கலாம், நினைக்காதீங்க, உங்களை பாதுகாக்காது. ரைட், இப்ப கலைக்கு தெரியுது, திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ ஓ பன்னீர்செல்வத்துக்கோ தெரியாதா? அதுதான் குபேந்திரனும் கேக்குறாங்க. நமக்கு தெரியறதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லைங்க. அவங்க வேறு கோணத்துல சிந்திக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாம போலாம். அது காமன் ஃபேக்ட்ங்க. ஆனா நீங்க தலைவர் எடுபடின்னு சொன்னா தவறுங்க. ஒரே நீங்க சரியா காரிகேச்சர் பண்ணணும். நீங்க ஒரு கட்சியை, மாநில கட்சியை, மாநில உரிமையிற்காக போராடி கொண்டே மத்திய அரசோட உறவு வச்சிருக்க கட்சியை நீங்க எடுபடின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ அந்த மாநில உரிமைக்காக போராடுற அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பின்னுக்கு தள்ளுறீங்க. சரி, அது மிக தவறுங்கிறேன் நான். சரி, தவறான கண்ணோட்டம். எடுபடிங்கிற வார்த்தை ரொம்ப நாகரிகமான வார்த்தை, அதை கொச்சப்படுத்திட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எடுபடிங்கிறது எப்படின்னா விசுவாசமாக இருக்கிறது. இப்போ வந்து அவரான் போறவன் எடுபடி அப்படிமா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தனுக்கு அவனுக்கு மனசுக்கு தகுந்தாப்புல அவனுக்கு சூழ்நிலைக்கு தகுந்தால போகிறது எடுபடி. அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது, அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் அவர் கலையை இவங்க பேசுனாங்களே, நல்லா பாருங்கள், பாமகவோட சேர்ந்ததுனால 80% தலித் வாக்குகள் போச்சான். ஏன் சேர்ந்தீங்க? பாஜக கூட சேர்ந்ததுனால இஸ்லாமியருக்கு கிறித்தவர்கள் வாக்கு போச்சான். ஏன் சேர்ந்தீங்க? உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு சேர்ந்தீங்க. அதான் எப்படியாவது ஜெயிக்கணும், மறுபடியும் ஆட்சிக்கு வரணும், யாரை வேணாலும் சேர்க்கலாம், எந்த ஓட்டு போனாலும் உங்களுக்கு கவலை இல்லை, மக்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, காரணம் உங்களுடைய வெற்றி தான் இலக்கு. அதனால அந்த கட்சி வந்து சந்தர்ப்பவாத கட்சி தானே, நீங்க அழகா சொன்ன மாதிரி சந்தர்ப்பவாத கட்சி தானே அது. அது வந்து சந்தர்ப்பத்துக்காக வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டு மக்களை பற்றியோ, அப்புறம் சொன்னாரு வேளாண் சட்டங்கள் அவங்க அதை எப்படி எதிர்த்தாங்க, அது இல்ல இந்த இது வேளாண் துறையில பத்தி அவங்க வேளாண் சட்டம் சொன்னீங்களே, இப்ப வேளாண் சட்டத்தை பத்தி இல்லைங்க, குடியுரிமை சட்டம் தான் சொல்லிட்டாரு, உள்ள ஒத்துக்கிட்டாங்க அதனால ஒண்ணு மீற முடியலன்னு சொல்லிட்டாரு. இந்த மொழிக் கொள்கை சொன்னார் இல்லையா, இருமொழி கொள்கை சொன்னார் இல்லையா, தமிழே தெரியாதவங்க தமிழ்நாட்டில் வேலை பார்க்கலாம் அப்படின்றது யார் காலத்தில் கொண்டு வந்தது? அது யார் இடம் கொடுத்தது? ஓபிஎஸ் இடம் கொடுத்தான்னு பரபரப்பாக பல விவாதங்கள் நடத்தலையா நம்ம? அப்போ எப்படி இருமொழி கொள்கையில் இருந்தாங்க அவங்க? அப்புறம் நீட்டை சொல்கிறாரு, நீட்டில் அவசர சட்டம் போட்டுட்டு வாங்க, உடனே நான் சேங்ஷன் பண்ணித்தரேன், எல்லா 8 துறையினுடைய அமைச்சர்கள்ட்டையும் சொல்லி ஏற்பாடு பண்ணித்தரேன்னு நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு போயிட்டு இவங்க அவசர சட்டத்தை போட்டு கொண்டு போயிட்டு அது என்னாச்சு? ஆக இது ஒரு எடுபடியதை விட கொஞ்சம் குறைச்சு சொல்லலாம். அப்படி அரசாகத்தான் அதிமுக அரசு இருந்தது. இன்னைக்கு கூட திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு, நீட் உட்பட எந்த வாக்குறுதியும் உங்களால நிறைவேற்ற முடியல. ரொம்ப சிறப்பு நியாயமான கேள்விங்க. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிற போது நீங்கள் எந்த விதத்திலாம் பாதிப்பு இருக்கிறது, எப்படி எல்லாம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள், தமிழ்நாட்டிற்கு எப்படி இழப்புகள் ஏற்படும், மாணவர்களுடைய சமூகம் எப்படி பாதிக்கப்படும் என்று எடப்பாடி அரசு முறையாக ஒழுங்காக அப்படியே தாக்கல் பண்ணியிருந்தா வீட்டுல பிரச்சனை முடிவுக்கு வந்துருக்கும். இல்லைங்க, இன்னைக்கு அதைத்தான் நாங்கள் கமிஷன் வச்சு, கமிஷன் மூலமா எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கு, எப்படி இந்த மாணவர்கள் இப்ப பின்னுக்கு தள்ளப்படுறாங்க. ஏங்க நீ என்ன பண்ணீங்க? இல்ல இல்ல, நீட்டுங்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்லி தப்பா சொல்லுங்க. பாருங்க,
நீங்க தப்பா சொல்றீங்க. நீட்ல திருத்தங்களோட தான் சார் திமுக வந்து ஒத்துக்கிருச்சு. எந்த திருத்தமும் கிடையாது. விளக்கு விளக்கு சார், விரும்பாத மாநிலங்கள்ல துணிக்க ஒண்ணு கேளுங்க. நீங்க நீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விதத்திலையும் நீங்க அதிமுக நீட்ல இருந்து நீங்க காப்பாற்றவே முடியாது. சரி சரி, நம்ம இந்த தலைப்புக்குள்ள வருவோம். இல்ல சார், இப்ப அவர் நீட்டை பத்தி பேசினாரு, இருமொழி கொள்கையை பத்தி பேசினாரு, விளக்கம் சொல்லணும்ல. அதிமுக பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பவாதம், அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னைக்கு மிகப்பெரிய தவறுகளை நிறைய பண்ணிருக்காங்க. நீங்க எத்தனை சிபிஐ இருந்தாலும், லஞ்ச ஒழிப்பு துறையா இருந்தாலும், அமலாக்கத்துறையா இருந்தாலும், கண்டிப்பா அவர்களை வந்து தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. நீங்க கேட்டீங்க திமுகவில் நீட்டு பண்ணி திமுக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, திமுக என்ன பண்ணணும், திமுக முறையா பாதிப்புகளை கமிஷன் வச்சு கமிஷன் ரிப்போர்ட்டை கொடுத்து முறையா வந்து நாங்கள் அணுகுவோம். எடுத்தோடனே இல்லை, எடுத்தோடனே நீட்டை வந்து நாளைக்கே நாங்கள் நிறுத்தணும்னு சொல்லலையே. நீட்டு தேர்வை ரத்து செய்வதற்கு கழக அரசு முற்படணும்னு சொல்லியிருக்கோம். நீட்டு தேர்வை தடுப்பணும்னு சொல்லியிருக்கோம். தடுப்பணும் உடனே தடுக்க முடியுமா 4 மாசத்துக்குள்ள? சரி, நன்றி. நினைவுபடுத்த திரு ரவீந்திரன் துரைசாமி, இது அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது போன்ற உபேந்திரன் சொல்ற மாதிரி இபிஎஸ் ஓபிஎஸ் டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுக்க முடியாது. அதுவும் தே மாஸ்டர் தி ஆர்ட் ஆஃப் டீச்சிங், எப்படி டீச் பண்ணாருங்க நமக்கு தெரியும். அதே வேளையில் ஜெயலலிதா வீட்டில் விருந்து சாப்பிட்டுட்டோம், மோடிக்கு எந்த பொலிட்டிக்கல் கெயினும் கிடைக்கல, அதோட டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் கெயினும் ஜெயலலிதாவுக்கு தான் கிடைச்சது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயலலிதா கிட்ட ஏமாந்தது மாதிரி இபிஎஸ் ஓபிஎஸ் கிட்ட ஏமாந்துடக்கூடாது. ஓரளவு ஓபிஎஸ் டைரக்டாக வந்துட்டாரு, அவரோட இபிஎஸ் கிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல கலை ஒரு விதமாக சொல்கிறார் இல்லையா, அது வந்து பாஜகவோட டெல்லி கை கமாண்டுக்கு தெரியுது. காம்ப்ளசண்டாக இருக்க முடியாது, இவங்க தானேன்னு இருக்க முடியாது. கடைசி நேரத்தில் காலவாரி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்போ சசிகலாவை இது பண்ண மாதிரி மோடியையும் எடப்பாடி பண்ணிட்டார். ஒரு அவநம்பிக்கை வருவதற்கான சூழல் இருக்கு இங்கே. நிச்சயமா அந்த புள்ளியில தான் நகர்ந்துட்டு இருக்கு நகரம். அதில் நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன், பாஜக அந்த புள்ளியில தான் நகர்த்தும். இதே ரவீந்திரன் துரைசாமி பல முறை சொல்லியிருக்கீங்க, எதுக்கு விழுந்தடிச்சிட்டு கூட்டறிக்கை வெளியிட வேண்டிய அவசியம் இருக்கு? ஓபிஎஸ் அவ்வளோ லாயரா இருக்காங்கன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அந்த அறிக்கையில தான் அவநம்பிக்கை வருது. அந்த அறிக்கையில தான் சொல்றாங்க, யாரோ சொன்னார் என்பதற்காக நாங்க கடைசி நேரத்தில் கூட்டணி இல்லாமல் செய்ய மாட்டோம்னு யாரோங்கிற வார்த்தையை ரெண்டு பேரும் பயன்படுத்தி இருக்காங்க. அந்த யாரோங்கிறத பற்றி அவங்க சொல்லல, யாரோ சொன்னாங்கிறதுக்காக நீங்க எங்களை நம்பாம இருக்காண்டான்னு சொல்லாங்க. ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். யாரோ சொன்னாங்க நம்பாம இருந்தாங்கன்னா கடைசி நேரத்தில் ஜெயலலிதா அலையன்ஸ் கொடுக்காம எல்லா கெயினையும் மோடியை வச்சு அடைஞ்சிக்கிட்டு அலையன்ஸ் இங்கே நிறைய பேர் வந்து மோடி ஆட்கள்னு பிஜேபின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவுக்கு விசுவாசியாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் தப்பான பிக்சரை கொடுத்து ஜெயலலிதாட்ட 14 ஏமாற வேண்டியதாக போச்சு, 16 ஏமாற வேண்டியதாக போச்சு. இப்போ எடப்பாடி பன்னீர்செல்வத்துக்கிட்ட ஏதோ கொஞ்சம் கிடைக்குது. இது கூட கடைசியில் 2024 முன்னாடி எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாஜக அலர்ட்டாக மூவ் பண்ணுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வமும் இப்பொழுது பாஜக கிட்ட ரொம்ப நெருங்குன்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா மக்கள் வந்து மு க ஸ்டாலின் அவர்களுக்கு 5 வருஷ மேண்டேட்டை கொடுத்துருக்காங்க. இந்த 5 வருஷ மேண்டேட்டை 3 வருஷம் மாட்டம் ஆக்கிற மாட்டோமா, 2024 ரெண்டு எலெக்ஷன் சேர்ந்து வராதாங்கிற கருத்தை அன்னைக்கு அதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. 2024 சட்டமன்ற அப்போ அவங்க முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சிக்கு என்ன கன்சிடரேஷனோ எவ்வளவு இதோ பாஜக கொடுக்க தயாருங்கிறது தானே அதோட இண்டிகேஷன். அது நடந்துரும் வரலாம் சொல்ல வரல. இப்போ அவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் பவர்ல இருக்கிறதுனால பாஜகவை நெருங்கி அவங்களும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. பாஜகவும் ஜெயலலிதா கிட்ட படிச்ச அந்த ஏமாற்றத்துல இவங்களும் ஏமாத்திட கூடாதுன்னு அலர்ட்டா இருக்காங்க. பொலிட்டிக்ஸ்ல சான்ஸ் எடுக்க முடியாது. ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். இவங்க தானு யாரையாவது டேக்கன் ஃபார் கிராண்டா நினைச்சா நாளைக்கு ஏமாத்திட்டாங்கன்னா அது பாஜகவுக்கு லாபம் இல்லாத ஒரு அசிங்கமா போயிருங்கிற இடத்துல அவங்க அக்கறையோட இருக்காங்க. அமலாக்கத்துறை திமுக நிர்வாகிகளுக்கு நோட்டீஸ் அனுப்புறது எப்படி புரிஞ்சுக்கிறது? 10 வருஷம் கழிச்சு இதன் மீதான செயல்பாடுகளை ப்ரொசீஜரை மேற்கொள்றது நிச்சயமா வந்து திமுக நிர்வாகிகளுக்கு நோட்டீஸ் அடிக்கிறது. திமுக வந்து காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல இருந்துட்டு இருக்குது. அவங்க திமுக காங்கிரஸ் ஜெட்டிசன் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க காங்கிரஸை பாஜக பயன்படுத்தி கண்டெயின் பண்ண தான் நினைக்காங்களே தவிர ஜெட்டிசன் பண்ண நினைக்கல. திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் பாஜக எதிரான ஒரு அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சியாக தான் திமுக பாக்குறாங்க. அதோட விளைவு தான் இந்த இது. ஏன்னா மோடியை சந்திச்ச மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்த நாளே ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியும் சந்திச்சது நமக்கு தெரிஞ்சதான். ஸோ அவங்க அலையன்ஸை வந்து ஃபார்மா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எதிர்க்க கூடாரத்தில் இருக்கக்கூடியவங்கிறது வந்து ஆபியஸ் ஆகுது. சரி, பார்க்கலாம் இதனுடைய நகர்வுகள் எப்படி போய் முடியுதுன்னு. கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. காலத்தின் குரல் உண்மை ஒளிக்கட்டும்.